நாச்சியார் படத்தோட டீசர் ஒரு பரபரப்பு ஏற்படுத்திருக்கு. ஏன்னா அதில் வந்து நம்ம ஜோதிகா வந்து ஒரு தவறான வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்கலாம் வாங்க. நீங்கள் நாச்சியார் டீசர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்த பாலா படம் மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஜோதிகா லாஸ்ட்டில் அந்த அசிங்க இந்த பீப் போட்டிருக்கலாம், அது மட்டும் கொஞ்சம் இது அவங்க சொல்லாமல் பீப் போட்டு தான் நல்லா இருந்தது. ஆனால் அவங்க ரோலுக்கு அது சொல்லி ஆகணும் மாதிரி இருக்கும், பார்க்கலாம் படமாக தான் தெரியும். எப்படி கோவப்பட்டீங்களா பார்க்கும்போது? இல்லை, ஜோதிகா இந்த மாதிரியே பேசுதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, அவ்வளோதான். மற்றபடி வரணும். ஜோதிகா அதில் கடைசியில் நல்லா தான் பேசியிருக்காங்க. இது திட்டுறது நல்லா பேசியிருக்கிறதா? ஆ, அது அவங்க ஸ்லாங்கில் நல்லா தானே பேசியிருக்காங்க. வந்து படத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இதுதான் காமன் தான். அது எப்படி அந்த டீச்சர் பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசிக்கிட்டீங்களா ஜோதிகா அப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு? ஸ்டேட்டஸே அதான் வச்சிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸே. ஜோதிகாவோட அந்த டயலாக் கேட்டவுடனே தான் கொஞ்சம் எங்களுக்கு ஷாக்காக இருந்தது. என்னடா, இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படத்தில் வந்து ஹீரோஸ் வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஹீரோஸ் பேசுகிறப்போ எனக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் சரியாக தோணலை. பட் ஆனால் ஜோதிகா பேசுகிறப்போ எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி நடித்த படம் 36 வயதுலே அந்த மாதிரி படத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஒரு ஒருத்தங்களை திட்டுறாங்க, அந்த திட்டுறது வந்து ஒரு பெண்ணை பற்றி வந்து அவங்கள அந்த பையனை அவங்க திட்டிருக்கலாம். பட் ஆனால் அந்த பெண்ணோட அம்மாவை பற்றி அவங்க வந்து எப்படி திட்டலாம், அதுவும் ஒரு பெண்ணாக இருந்துகிட்டே அவங்க அம்மாவை பற்றி எப்படி வந்து திட்டலாம், அவங்க சொல்கிற வார்த்தை வந்து அவனை பாதிக்காமல் அவங்க அம்மாவை பாதிக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து சூர்யா ஃபேன், அதனால் ஜோதிகா வந்து ஏதாவது தப்பு பண்ணுறவங்கள பார்த்தா திட்டிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை, அதனால் ஒன்றும் பெருசாக இல்லைண்ணா. அஜித்து எல்லாரும் பேசுகிறாங்க அசிங்கமாக, அதனால் இவங்களும் பேசினா ஓகே அப்படின்னு தான் தோணுது. நல்லவங்கள பார்த்து திட்டிருக்க மாட்டாங்க, யாராச்சும் அக்யூஸ்டு ரேபிஸ்ட்டு அவங்கள பார்த்து தான் திட்டிருப்பாங்க. அதனால் இப்போ ஒரு நல்ல டாப்பில் இரு ஹீரோயின் இந்த மாதிரி பேசுனா அதை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டாங்களா நிறைய கேர்ள்ஸு? அப்படி இல்லையா, இப்போ நீங்கள் கம்பேர் டு ஹிந்தி மூவிஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து எல்லோரும் நார்மலாக எல்லாமே நடக்குது. இப்போ நம்ம ஊரில் வந்து காட்டினா புதுசாக இருக்குது, ஆனால் அந்த விஷயம்லாம் ரொம்ப பழைய விஷயந்தான் அவங்க சொல்கிறாங்க, தவிர எதுவும் புதுசுலாம் இல்லை. இது புதுசாக ஃபஸ்ட் டைம் ஒருத்தர் காட்டும் போது அது வந்து அப்போஸ் இருக்க தான் செய்யும், ஆனால் அவ்வளோ பேர் இதெல்லாம் இல்லை. அது அதான் அது என்ன சென்சார் இல்லாமே அப்படி பேசுகிறாங்க தமிழ் மக்கள்லாம். என்னண்ணா இதெல்லாம் ஒத்துப்பாங்களாம் ஒத்துக்க மாட்டாங்களாம். நான் இப்படிலாம் பேசுனா என்னண்ணா பண்ணுறது, படம்லாம் ஸ்டாப் பண்ணுறோம். அதனால தான் இவங்க ஜிஎஸ்டி அதெல்லாம் ஏற்றின்னு போகிறாங்க. நான் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன் நேற்று அந்த இன்ட்ரோ சீனுக்கே. எல்லாரும் ஏரியாலலாம் எல்லாருமே என்ன இப்படி பேசுகிறாங்க, அப்படியே சென்சார் போடாமே இப்போது வர படம்லாம் சென்சார் போட்டு தான் வருது. அவங்க சென்சார் போடாமே நடிகிறான், ஆனால் கேஸ் தான் விழும். அதுக்கப்புறம் வந்து மக்கள் மேலாம் கேஸ் போகிறான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ ஜோதிகா பேசுனதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுற கேர்ள்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி பேசுவோம்னு நினைக்கிறீங்களா? ஆ, டெஃபினெட்லி. நான் அது அவங்களே பேசுகிறாங்க, அவங்க ஒரு ஸ்டார் தான் அவங்க. அவங்களே பேசும்போது இவங்க கேர்ள்ஸ்லாம் பேச மாட்டாங்களா? நாச்சியார் டீச்சர் பார்த்தீங்களா பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருந்தது? நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது, வேறு ஒன்றும் தெரியல. அந்த பீப் ஒன்று அவங்க சொல்லியிருப்பாங்க, அந்த ஒன்றுமே இல்லை. எல்லோரும் பேசுகிறப்ப தெரியல அவங்களுக்கு, பார்க்குற பக்கம் மட்டும் எல்லோரும் கமெண்ட் பண்ணுறாங்க அவங்க. ஆனால் அவங்க டெய்லி பேசி தான் இருக்காங்க அந்த வேர்ட்ஸு. ஆனால் ஒரு கேர்ள் பேசும்போது மட்டும் அவங்களுக்கு ஏதோ தெரியுது. மோஸ்ட்லி பாய்ஸ் தான் அதை வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இந்த மாதிரி நீ ஏன் அப்படி பேசுன. ஆனால் எல்லாருமே அதை பேசி தான் இருக்காங்க டெய்லியும். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு டாப் ஆக்ட்ரஸாக இருக்காங்களே, இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு தோணலையா? அவங்க பேசலனாலும் முன்னாடி பேசி தான் இருப்பாங்க. இது பேசுனதுனால ஒன்றும் எஃபெக்ட் அவ்வளோவா இருக்காது. ஒரு படத்துக்காக பேசியிருக்காங்க, அது ஒன்றும் இல்லை. பால படம்னாலே ரொம்ப இதுவாக இருக்கும். அதில் வந்து ஜோதிகா பண்ணதில் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் அதில் பேசின அவங்க டைலாக்கு, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு லோக்கலாக இருக்கும். அடுத்த லாஸ்ட்டு 15 செகண்ட்ஸ்லாம் ஒரு போலீஸ் ரோலில் இருக்கும், அவங்க லோக்கலாக பேசுகிற ஸ்லாங்கு. அந்த படம் எப்படி இருக்கும், இது டோட்டலாக பாலா ஸ்டோரியாக இல்லை வந்து ஜோதியோட கலந்து பண்ணதால இந்த படம் ரொம்ப நாங்கள் வந்து இது பண்ணுறாங்க. சரி, அவங்க பேசுனது உங்களுக்கு ஷாக்காக இல்லையா? ஆனால் ஜோதிகா அப்படின்ட்டு ஷாக் இல்லை சார். இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே யூஸ் பேசுகிறாங்க, அதை வந்து மக்கள் இன்னும் விரும்புகிறாங்க. அதை பார்த்து அப்போ தான் வந்து இன்னொரு தேட்டரில் வந்து ஒரு ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட இருக்கும். பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் அந்த பாலானால அவங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் அழகாக எடுக்கிறாரு, ஆனால் மாட்டதை ஹீரோனிலாம் பார்த்தா ரொம்ப இதுவாக எடுக்கிறாங்க அவங்க. ஆனால் பரவாயில்ல, இந்த வாட்டி ஜோதிகா அதில் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு தெரியல. பார்ப்போம் அவங்க எப்படி அந்த ரோல் அவங்களோட ரோல் எப்படி நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். வேற போலீஸாக வேற காட்டுறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். டீச்சரை பார்த்துட்டு சூர்யா சார் தான் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து அவங்க எதுவும் அந்தளவுக்கு இது பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. வந்து அவங்க வந்து அப்படி நினச்சிருந்தா அவங்கள படத்தில் மட்டும் நடிக்க விட்டுருக்க மாட்டாங்க. அதனால் இப்போ வந்து அவங்க நடிக்கிறதுனால அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்து முடித்தவங்க நாச்சியார் படத்தோட டீசரை ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நிறையா சினிமாஸ் பற்றி செய்திகள் தெரியணும் அப்படின்னா என்னென்ன சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன் அண்ட் அவுட் சினிமா. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை பார்க்க இன் அண்ட் அவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அள்ளிக்கும் இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட்.